இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அது வந்து இந்த ஸ்டெப்ஸ்அப்கா ஆப்ல வந்து ஃப்ரீயா நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்து ஷூ தான் அந்த அன்பாக்சிங்ல பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங் டைரக்டா போயிடலாம். வெல்கம் டு தமிழா ஜிஸ்னோய். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். வாங்க அந்த ஷூவை டக்குனு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ்அப் ஆப்ல இருந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாக ரெடீம் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். பார்க்காதீங்க வந்து வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேங்க. ஐ பட்டன்லேயே லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஷூ வந்திருக்கு. பாக்ஸ் தான் கொஞ்சம் வந்து பேக்கிங்லாம் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஷூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸ்அப் கோலேருந்து டோஸ்மித் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் வந்து நம்ம ஷூ வந்து ஃப்ரீயாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ்அப் கோ ஆப்பில் வந்து ஃபிட்னஸ் ஆப் இருக்கும். அது ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஸ்டெப்ஸ்அப் கோ நான் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது இந்த இதுலேருந்து லோயஸ்ட் யூனிக்யூபிட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் வந்து இந்த ஷூ வந்து நம்ம வின் பண்ணியிருந்தோம். இந்த ஷூவோட பாக்ஸிங் வந்து இப்படி தான் இருக்குது. பிராண்டை வந்து டோஸ்மித் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் வந்து இந்த ஷூ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க பிரிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து சுற்றி சுற்றி டோஸ்மித் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமும் அதே தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷூவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஃப்ரீயாக வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இந்த ஷூவை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டிசைன்ஸில் வந்து இந்த ஷூவை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷூவுக்கு வந்து முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிக்கலாம். உள்ளே வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உள்ள பேக்கிங் வந்து ஷூ கொடுத்துருக்காங்க. ஷூவோட டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பாட்டம் ஃபுல்லாகவே ஒயிட்டு, பின்னாடி வந்து ஸ்டெப்ஸ் அவுட் கோன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டெப்ஸ் அவுட் கோனில் ரெடியூம் பண்ணங்காட்டி ஸ்டெப்ஸ் அவுட் கோன் ரெடியூம் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாட்டம் எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. பாட்டம் பாருங்கள், இது ஒரு ஸ்னீக்கர் மாடல் ஷூ தான். இது வந்து சும்மாவே சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்மளே முன்னாடி என்ன டிசைன்ஸ் வேணும், பின்னாடி என்ன டிசைன்ஸ் வேணும், பாட்டமில் என்ன வேணும், டாப்பில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டோஸ்மித் பிராண்டோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இதில் வந்து அடிக்கடி வந்து ஆஃபர் போட்டே இருப்பாங்க. பழைய ஷூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து நம்ம புது ஷூ வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து டோஸ்மித்தில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணலேருந்து நம்ம ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து கொஞ்சம் நமக்கு கை கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதோட ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். ஷூவோட அன்பாக்சிங் முடிஞ்சு இது இப்படி தான் நான் வந்து ஸ்டெப்ஸ்அப் கோவில் வந்து இந்த டோஸ்மித் பிராண்டில் இருக்கக்கூடிய ஷூவை வந்து நான் வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து லோயஸ்ட் யூனிக்யூபிட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் தான் இந்த ஷூவை வந்து நான் வின் பண்ணேன். இது மூலயமா வந்து நான் நிறைய ப்ராடக்ட் வந்து வின் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ஸ்டெப்ஸ்அப் ஆப் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வின் பண்ணணும், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ்அப் கோ ஆப்போட வந்து லிங்க் வந்து நான் வந்து ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபிட்னஸ்க்காகவும் இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஃபிட்னஸை மோட்டிவேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட்னஸ் நம்ம நடக்கிறதுக்கு அந்த மாதிரி காயின்ஸ் வந்து நம்ம வாலெட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக ப்ராடக்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ்அப் கோ ஆப்போட லிங்க் வந்து நான் இப்போ கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன மாதிரியே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ரெடியூம் பண்ணலாம் ஃப்ரீயாக.
ஸ்டெப் செட் கோனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டெப் செட் கோ ஆப்ல எப்படி ஃப்ரீயா ரிடீம் பண்றது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இதுக்காக நிறைய இதோட 5 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா ரிடீம் பண்ணியிருக்கோம். அந்த 5 ப்ராடக்டோட வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோய்.